கடலூரில் கிசான் திட்டத்தில் முறைகேடாக வழங்கப்பட்ட பதினான்கு புள்ளி இரண்டு ஆறு கோடியில் ஊக்கத்தொகையில் இதுவரை ஐந்து கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சஹாமூரி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மூலம் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் அல்லாத பலரும் முறைகேடாக இணைந்திருப்பது தெரியவந்துள்ளது இத்திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கண்டறிய சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமூரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் எழுபத்து ஆறு எண்ணூற்று ஒன்பது பேர் விவசாயிகள் என போலியாக திட்டத்தில் இணைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் நாற்பத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்து பேர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வங்கிக் கணக்கில் முறைகேடாக செலுத்தப்பட்ட பதினான்கு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாயில் ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்